வணக்கம் சுபமஸ்து. வீட்டு பெண்கள் கையால ஒருபோதும் இந்த தவறம் மட்டும் செய்யவே கூடாது. இப்படி செஞ்சோம்னா மகாலட்சுமி கடாட்சம் வீட்டுல குறைஞ்சு போயிரும். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த வெள்ளிக்கிழமை பெண்கள் தங்களோட கைகளால தவறையும் இந்த தவறை செஞ்சிடவே கூடாது. அது என்ன தவறு? மகாலட்சுமியோட அம்சம் பொருந்தியதுதான் உப்பு. இந்த உப்பை ஒருபோதும் நம்மளோட வீட்டுல வீணாக்க கூடாது. அந்த உப்பை எடுத்து பயன்படுத்தும் போது கூட மனசுல எப்பவுமே ஒரு பயபக்தி இருக்கணும். சிந்தாம சிதறாம உப்பை எந்த ஒரு பெண் தன்னோட வீட்டுல கையாளுகிறாளோ அந்த வீட்டுல மகாலட்சுமி கடாட்சம் குடிக்கொண்டு இருக்கோங்கிறது ஐதீகம். இயல்பாவே உப்பை மட்டுமல்ல, எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதை வீட்டு பெண்கள் கையாளும் போது ஜாக்கிரதையாத்தான் கையாளணும். அந்த பொறுப்புணர்வு அந்த வீட்டோட முன்னேற்றத்திற்கு துணையா நிற்கும். சரி, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உப்பை வச்சு என்ன தவற செய்யக்கூடாது? மகாலட்சுமியோட அம்சம் பொருந்திய பெண்கள் இந்த கல்லுப்பை ஒருபோதும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எந்த காரணத்தை கொண்டும் தண்ணியில கரைக்க கூடாது. நிறைய பேர் இந்த கல்லுப்பை திருஷ்டி கழிக்க பயன்படுத்துவாங்க. மற்ற கிழமைகளில் திருஷ்டி கழிச்சு கல்லுப்பை தண்ணியில கரைக்கலாம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கூட திருஷ்டி சுத்தி தண்ணீர்ல கல்லுப்பை போடலாம். ஆனா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும் பரிகாரத்துக்கு பயன்படுத்துவதா இருந்தாலும் சரி, கண் திருஷ்டிக்காக இருந்தாலும் சரி, அந்த உப்பை தண்ணியில கரைக்க வைக்காதீங்க. சில பேர் சூழ்நிலையின் காரணமா வெள்ளிக்கிழமை வீடு துடைக்க வேண்டிய கட்டாயம் வரும். அப்ப வீடு துடைக்கிற தண்ணியில எக்காரணத்தை கொண்டும் கல்லுப்பை போட்டு கரைச்சி வீடு துடைக்க கூடாது. வீட்டுல கட்டாயம் எதிர்பாராத பிரச்சனைகள் வர்றதுக்கு இதுவும் ஒரு காரணமா அமையும். வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள்ல சுக்கரஹோரையில புது கல்லுப்பை வாங்கி வைக்க முடியலனாலும் பரவாயில்ல, கொஞ்சமா கல்லுப்பை வாங்கி புதுசா பூஜை அறையில வச்சு பராமரித்து வரலாம். அந்த கல்லுப்புல இருந்து வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு சின்ன மஞ்சள் துணியில கல்லுப்பை போட்டு முடிஞ்சு மகாலட்சுமியோட பாதங்களை வச்சிடலாம். இந்த முடிச்ச போடும் போது உங்களோட வேண்டுதலை ஆழமா அழுத்தமா அந்த ஆண்டவன்ட்ட வைக்கணும். இந்த வெள்ளிக்கிழமை உப்பை முடிஞ்சு வச்சோம்னா அடுத்து வியாழக்கிழமை அன்னைக்கு அதை எடுத்து தண்ணியில போட்டு கரைச்சிடணும். வெள்ளிக்கிழமை கட்டாயமா தண்ணியில கரைக்க கூடாது, நினைவுல வச்சுக்கோங்க. தொடர்ந்து ஒரு வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் அதே வேண்டுதலை வச்சு இந்த முடிச்ச மகாலட்சுமி பாதங்களை கட்டி வச்சுக்கிட்டே வந்தோம்னா அந்த பிரச்சனைக்கு கூடிய விரைவில் தீர்வு கிடைக்கிறத நிச்சயம் உங்களால உணர முடியும். நம்பிக்கையோடு செஞ்சா மட்டும் நல்லது மட்டுமே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான அழுத்துங்க. அப்பதான் எங்களோட நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம், சுபமஸ்து.